நான் வந்து நேட்டிவ் சிதம்பரம் தான். நான் வந்து புத்துமாரியம்மன் கோயிலுக்கு ரொம்ப பல வருஷமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கோயில். வேணால் ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப ஃபேமஸ், கஞ்சித்தோட்டி மாநிலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எல்லாருக்குமே வந்து அருள் தர நம்ம சிதம்பரத்தில் வந்து நடராஜ பெருமாள் எப்படியோ, தில்லைக்காளி அம்மா எப்படியோ, நம்மளுடைய புத்துமாரியம்மன் கோயிலும் ரொம்ப ஃபேமஸான கோவில், எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவில். நான் இந்த கோவிலில் சின்ன வயசாக இருக்கும் போது இங்கே காளி வேஷம்லாம் போட்டு டான்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. சப்த கன்னிகள் இருக்காங்க, அது மாத்திரம் இல்லாமல் அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. இங்கே வந்து சிறப்பாக நடக்கிறது யாவர்தர் புத்துமாரியம்மன் கோயில் தான். விநாயகர் புத்துமாரியம்மன் கன்னிகா பரமேஸ்வரி எத்தனையோ கோயில் திருஷா நடக்கலாம், இருந்தாலும் இந்த கோயிலில் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எந்த குறையும் இல்லாத மக்களும் வந்து ஆர்வமும் வந்து பார்க்குறாங்க. இதில் வந்து ஏற்கனவே நாகம் மரம் தான் இருந்துச்சு, புத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டினாங்க. கட்டி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் ஆகுது. அதுக்கு மீடியம் வந்து பாம்பு புத்து தான் இங்கே இருந்தது. இப்போ கட்டி நாங்கள் வந்து ஊக்கு சடல் போகிறது, ஊக்கு போகிறது, தீமுடி மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாமே உண்டு இங்கே. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இங்கே வேணுன்னா எல்லாமே நடக்கும். இந்த பூலோக கைலாயத்திலே பிறந்த இந்த அம்பாள் பூமியை பிளந்து புத்தாகத்தானே வடிவெடுத்து இந்த தாயாகப்பட்டவள் அகிலாண்ட கோடி பிரம்மண்டனாயியாக அமர்ந்திருந்த பொழுது நாகக்கன்னி 7 உருவமாகத்தானே எடுத்துக்கொண்டு எந்நாடும் பொன்னாடாக விளங்கக்கூடிய சிலம்பநாதன் பேட்டை, ஆனால் சிதம்பரம் என்று சொல்வார்கள், சிலம்பநாதன் என்று பேட்டை என்று சொல்லக்கூடிய திருநடம் ஆடிக்கொண்டிருக்கின்ற தில்லை அம்பாள், அவள் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நாகமரத்திலே 7 கன்னிமரலாகத்தானே உருவெடுத்து இந்த அம்பாள் நினைத்த காரியம் ஜெயமாக வேண்டும். மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும். நம்பிய மக்களுக்கு நஷ்டம் ஒன்றும் வராமலும், வருந்திய மக்களுக்கு வருத்தம் ஒன்றும் வராமலும், கொண்டாடிய மக்களுக்கு குறைவு ஒன்றும் வராமலும் என்றென்றும் பக்கத்துணையாகத்தானே இருப்பாள் இந்த 7 கன்னிமார்கள். ஆனால் கன்னிமார்கள் என்று பெயரே தானே தவிர இந்த அம்மாளுக்கு நாகமுத்து மாரியம்மன் என்று சொல்லுபவர்கள் முத்துமாரி என்று சொல்வார்கள் இப்பொழுது. அதுதான் உண்மை.